ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 2/8/2022 இந்த நாள் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சுபகிருத்த வருடம் ஆடி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை பஞ்சமி திதி. நாளைய தினம் அதிகாலை 3:30 வரைக்கும் இருக்குது. அதனை தொடர்ந்து வளர்பிறை சஷ்டி திதி அப்படிங்கிறது வந்துடுது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்றைக்கி உத்திர நட்சத்திரம் இன்றைய தினம் மாலை 4:25 வரைக்கும் இருக்குது. அதனை தொடர்ந்து ஹஸ்தம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்துடுது. மாலை 4:25 வரை, அதாவது உத்திர நட்சத்திரம் இருக்கிற வரைக்கும் அமிர்த யோகம்ங்கிறது வியாபிச்சுருக்கு. அதனை தொடர்ந்து சித்த யோகம் அப்படிங்கிறது வந்துடுது. இது போக பஞ்சாங்கத்திலே இருக்கக்கூடிய நாம யோகம் சொல்கிறோம் இல்லையா, அந்த யோகம் பார்த்தோம்னா சிவம் அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்குது. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணம்ங்கிறது இருக்கு. இந்த பஞ்ச அங்கங்களையும் கூட்டி பார்க்கும் பொழுது, திதி வார நட்சத்திர யோக கரணத்தை கூட்டி பார்க்கும் பொழுது, வாரம் இந்த செவ்வாய்க்கிழமைங்கிற அந்த ஒரு விஷயத்தை தவிர பாக்கி நாளுமே ஒரு நல்ல பலனை தரக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் ஒரு மேல்நோக்கு நாளாகவும் அமைந்திருக்கிறது. மங்களவார சுக்லபக்ஷ பஞ்சமி அப்படின்னு சொல்லுவார். வளர்பிறை பஞ்சமி திதியிலே எந்த ஒரு விஷயத்தை துவக்கினாலும் அந்த விஷயமானது வெற்றிகரமாக முடியும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அதிலே இன்னைக்கு மங்கள வாரமாக இருப்பதனாலே செவ்வாய்க்கிழமை தானே நம்ம இன்னைக்கு வந்து நம்ம இந்த கல்யாணம் கிரகப்பிரவேசம் மட்டும்தான் பண்ண மாட்டோமே தவிர மிச்சப்படி அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை துவக்குவதற்கு இன்னைக்கு நம்ம குழந்தையோட ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் சுவாமியிட்ட வச்சு அர்ச்சனையை பண்ணிட்டு அந்த கல்யாண விஷயமா அந்த வேலையை துவக்குவதற்கு ஒரு ஏற்ற நாள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இன்னைக்கு சுவாமியிட்ட வச்சு அர்ச்சனை தான் பண்ண போறோம். கல்யாணத்துக்காக நான் என் குழந்தைக்காக நான் ஜாதகத்தை எடுக்கிறேன்னு சொல்லி கொண்டு போய் வச்சு அர்ச்சனை பண்ணலாம். இல்லை நான் இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், இந்த பிளான் இருக்கு, இந்த வீடினுடைய மேப் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பிளானை கொண்டு போய் வச்சு சுவாமிண்ட வச்சு அர்ச்சனை பண்ணுவதற்கும் ஒரு ஏற்ற நாளாக அமைந்திருக்கிறது. மங்களவார சுக்லபக்ஷ பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். இன்றைய தினத்திலே பஞ்சாங்கத்திலே நாக பஞ்சமி அல்லது கருட பஞ்சமி இது ரெண்டுத்தையுமே சேர்த்து போட்டிருப்பேன். நேற்று நாக சத்துர்த்தி நோன்பு நடந்தது இல்லையா, அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் அந்த கருட பஞ்சமி நோன்பையும் சேர்த்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 8:00 முதல் 9:00 வரை நல்ல நேரம், மாலை 5:00 முதல் 6:00 வரையும் நல்ல நேரமே. நாக பஞ்சமிங்கிறதுனால இன்றைக்கும் நாகாத்தம்மன் வழிபாட்டிற்கு ஒரு ஏற்ற நாளாக இருக்கிறது. ஏன்னா செவ்வாய்க்கிழமை பிளஸ் நாக பஞ்சமி சேர்றது, ஆக நாகாத்தம்மன் வழிபாடு துர்கை வழிபாட்டிற்கெல்லாம் ஏற்ற நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த கருட பஞ்சமி நோன்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நார்த் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு ரக்ஷாபந்தன் மாதிரி அப்படின்னு சொன்னோம். சகோதரர்களினுடைய அந்த பலம் கூடுவதற்காக, சகோதரர்கள் தீர்காயுளுடன் வாழ வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு நோன்பு அப்படின்னு சொன்னோம். இந்த சகோதர பலத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஜோதிட தகவலாகவும் இதை பார்க்கலாம். ஜோதிடத்திலே அதாவது ஜாதகத்திலே சகோதர பலத்தினை அறிந்து கொள்வது எப்படி? நிறைய பேர் வந்து ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து இதுக்கு உடன் பிறந்தார் இருக்காரா பார்த்து சொல்லுங்க, கூட இன்னொரு குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறா. அந்த சகோதர பலத்தினை அறிந்து கொள்வது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம். இது போக இந்த ஜாதகருக்கும் இவர்களுடைய சகோதரர்களுக்கும் ஒற்றுமை என்பது இருக்குமா? எதிர்காலத்திலே சகோதரர்களுக்குள் ஒரு ஒற்றுமையான ஒரு உணர்வுங்கிறது இருக்குமா? இவா ரெண்டு பேரும் சேர்ந்து அழகா நன்னா இருப்பாளா, ஒத்துமையா இருப்பாளா அப்படின்னு பார்க்கறதுக்கு எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சகோதரம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சக உதிரம் அப்படிங்கிறது தான் சகோதரம் சொல்றது. உதிரம்னா என்ன நமக்கு தெரியும், உதிரம் சொன்னா ரத்தம் அப்படின்னு அர்த்தம். உடன் பிறந்த ரத்தம் அப்படிங்கிறது தான், என் ரத்தத்தின் ரத்தமே சொல்ற மாதிரி இல்லை, இது உடன் பிறந்த ரத்தம் சகோதரம் அப்படின்னு சொல்றோம். சக உதிரம், அந்த உதிரத்தினுடைய பலத்தினை கொடுப்பது எதுன்னு பார்த்தோம்னா, கிரகங்களிலே ரத்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். ஆக இந்த செவ்வாயைத்தான் சகோதர காரக்கன் அப்படின்னே வச்சிருக்கா. சக உதிரம் அப்படிங்கிறதுனால தான் சகோதர காரக்கன் சொல்லி செவ்வாய்க்கே பேரை வச்சிருக்கா. செவ்வாயினுடைய பலத்தினை கொண்டு இவனுக்கும் இவனுடைய சகோதரனுக்கும் ஒற்றுமை என்பது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஜாதகத்தில் நம்மளால் தீர்மானம் பண்ணிட முடியும். சகோதரனால் இந்த ஜாதகருக்கு பலம் உண்டா இல்லையா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. சகோதரம் அப்படின்னு சொன்னால் ஆண் அப்படின்னு மட்டும் நினச்சிக்க வேண்டாம், அக்கா தங்கைக்குள்ளே கூட இந்த ஒற்றுமைங்கிறது இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் அதில் சொத்து பிரச்சனைங்கிறது ரொம்ப பெருசாகவே இருக்கும், அக்கா தங்கைக்குள்ளே பிரச்சனை வரும், இல்லை அக்கா தங்கைக்கு கொடுக்காம இந்த ஆம்பளை பிள்ளை மட்டும் அவனே தன்னுடைய மொத்த சொத்துக்களையும் அனுபவிக்கணும்னு நினைப்பான். இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் இந்த சகோதர பலம் அப்படிங்கிறது தான் தீர்மானம் பண்ணும். கிரகம் என்பது செவ்வாய்,
பாவம் என்பது மூன்றாம் பாவம். இந்த மூன்றாம் பாவம் என்பது உடம்பிலே ஓடக்கூடிய இரத்தத்தினுடைய அந்த ஹீமோக்ளோபின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றியும் தீர்மானம் செய்யும். ஆக இந்த மூன்றாம் பாவம் என்பது இரத்தத்தை பற்றியும் பேசும், அதே நேரத்திலே சகோதர பாவத்தை பற்றி பேசும். இந்த மூன்றாம் பாவம் என்பது இளைய சகோதரத்தை பற்றி குறிப்பது, 11ஆம் பாவம் என்பது மூத்த சகோதரத்தை பற்றி குறிப்பது. அண்ணா அக்கா அப்படின்னு சொன்னால் 11ஆம் பாவத்தை பார்க்கணும். 3ஆம் பாவம் என்பது இளைய சகோதரத்தை பற்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்போ பங்காளிகளுக்குள்ள ஒரு சொத்து தகராறுங்கிறது இருக்குன்னே வச்சுப்போம். இதுக்கெல்லாம் என்ன தீர்வு, இதுக்கு எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஜாதகத்திலேயே செவ்வாயினுடைய பலம் குறைவாக இருக்கிறவளுக்கு மட்டும்தான் இந்த சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை உணர்வுங்கிறது குறைவாக இருக்குங்கிறதையும் பார்த்துட்டோம். ஆக அந்த செவ்வாய் கிரகத்தினுடைய வலிமையை வேண்டி இந்த மாதிரி ஒரு செவ்வாய்க்கிழமை நாளில் சுப்பிரமணிய சுவாமியிடம் பிரார்த்தனை செய்து கொள்வதன் மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படிங்கிறதையும் காண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். சகோதர பலமின்மை அப்படிங்கிறது ஜாதகத்தில் 3ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் பலவீனமாக இருந்தால் மட்டுமே இப்படிலாம் நடக்கும். 3ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் பலமாக இருந்தால் நிச்சயமாக சகோதர ஒற்றுமை என்பது இருக்கும். சரி, இந்த காலத்தில் பார்க்கும்போது சகோதரம் என்பது இல்லாமலேயே போயிடுறது. இந்த காலத்தில் பார்த்தா ஒத்த குழந்தையோடு நிறுத்திடுறா எல்லாருமே. ஒரு குழந்தை தான் போகும், எனக்கு இந்த ஒன்றை வளர்த்தாலே போகும் அப்படிங்கிற மாதிரி நிறுத்திடுறாளே. அப்போ இந்த குழந்தைகள் அத்தனை பேருக்குமே செவ்வாயினுடைய பலம் குறைவாக இருக்குமா, அல்லது 3ஆம் பாவம் என்பது பலவீனமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டினும் வர்றது. நிச்சயமாக இல்லை, இது நாம ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்றது. சாஸ்திரம் வந்து இந்த இயற்கையான விதிகளுக்கு எதிராக செயல்படுவதை முற்றிலுமாக மறுக்கும். சரி, காலதேச வர்த்தமானத்தை அனுசரித்து நம்ம நாட்டினுடைய மக்கள் தொகையை அனுசரித்து இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடித்தால் கூட சரி, நிச்சயமாக ஒவ்வொரு குழந்தைக்குமே உடன் பிறந்த குழந்தை என்பது ஒன்றாகவது இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறேன்னு அர்த்தம் இல்லை. ஒரு உடன் பிறந்தோர் அப்படிங்கிறது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இன்னொரு குழந்தை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் எல்லார் வீட்லேயுமே. இந்த சகோதர பலம், ஏன்னா ஜாதகத்தில் அதுவும் ஒரு 3ஆம் பாவம்னு சொல்லிட்டோம். அந்த 3ஆம் பாவம் என்பது வலிமையாக இருந்தால் மட்டுமே. இந்த 3ஆம் பாவத்தை இன்னொன்று என்ன தெரியுமா சொல்லுவா, தைரியஸ்தானம்னு சொல்லுவா. இதைத்தான் பழமொழியாக என்ன சொல்லியிருக்கான்னா, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னே சொல்லுவா. தம்பி உடையான்னா என்ன அர்த்தம், தம்பிங்கிறது 3ஆம் பாவத்தை குறிக்கிறது. அந்த 3ஆம் பாவம் வலிமையாக இருந்தால் இவனுடைய வீரமும் விவேகமும் நன்றாகவே இருக்கும். இந்த வீரமும் வேகமும் நல்லபடியாக எடுத்து தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னே சொல்கிறா இல்லையா, அதுதான் அந்த சகோதர பாவத்தை பற்றி குறிப்பது. ஆக எல்லோருக்குமே சகோதரர்கள் என்பது கண்டிப்பாக தேவை. குறிப்பாக சகோதர ஒற்றுமை என்பது அவசியம். இதைத்தான் நமக்கு இராமாயணம் நன்றாக உணர்த்துகிறது. இந்த ஜோதிட தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.